855 கிலோமீட்டர் சாலைகள் இந்த மாவட்டத்தில் தமிழகத்திற்காக நேரடியாக பராமரிக்கப்படுகிறது. அந்த வகையில் 2021-2022 நிதியாண்டில் 148 குழாய் பாலங்களை பாக்ஸ் கல்வெட்டு ஆக்கணும்னு முடிவு செய்யப்பட்டு 27 கோடி ரூபாய் இதற்காக பணம் ஒதுக்கப்பட்டு பணிகள் நடைபெற்றது. 134 பணிகளும் அது முடிக்கப்பட்டு விட்டது. 2021-2022 நிதியாண்டில் 76 கிலோமீட்டர் 51 சாலை பணிகளில் 63 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 47 பணிகள் இப்போ முடிவு பெற்றிருக்கிறது. 21-22 2022-23 நிதியாண்டில் 46 கிலோமீட்டர் நீளமுள்ள 33 சாலைகளை 64 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 10 பணிகள் முடிச்சிட்டோம். அடுத்த பணிகள் மீத உள்ள பணிகள் 23 பணிகள் இன்னும் ஒரு மாத காலத்தில் இந்த பணிகள் எல்லாம் முடிஞ்சிடும். 2023-2024 51 கிலோமீட்டர் உள்ள சாலைகள் 65 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த ஆண்டு நாங்கள் எடுத்துருக்கிறோம். இந்த மாவட்டத்தில் அந்த பணிகள் வந்து இந்த ஒப்பந்தங்கள்லாம் போடப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு மாத காலத்தில் அந்த பணிகள்லாம் இந்த ஆண்டு பணிகள் வந்து துவக்க இருக்கிறோம். ஆனால் முட்டம் முடிகண்ட நல்லூர் பாலத்திற்கு அனுத்து சாலை பணிகளுக்கு நிலநடுக்கு பகுதிகள் திருத்தி நிர்வாக ஒப்புதல் 3 கோடி பெறப்பட்டுள்ளது. அனுத்து சாலை அமைப்பதற்காக 22 கோடி ரூபாய் அரசு உறுதி கோரப்பட்டிருக்கிறது. அது வந்தவுடனே அந்த அடுத்த சாலையை போடப்பட்டு எல்லாம் ரொம்ப நாள் கோரிக்கை. அது அந்த கோரிக்கையை நான் வந்து இந்த அரசின் சார்பாக நாங்கள் வந்து அதை நிறைவேற்றுவோம். அதுமாதிரி ரயில்வே மேம்பால பணிகள் இருந்து மாவட்டத்தில் கல்லணை காவேரிப்பட்டினம் சாலை மாம்படுகையில் ரயில்வே மேம்பாலம் ரயில்வே மேம்பாலம் அமைப்பதற்கு நிலையெடுப்பு பணிக்காக 18 கோடி ரூபாய் நிலையெடுப்பு பணிக்கு நடைபெற்று வருகிறது. அதுபோல் மயிலாடுதுறை பட்டவர்த்தி சாலை ரயில்வே மேம்பாலம் நிலையெடுப்பு பணிக்கு 18 கோடி ரூபாய் பணம் ஒதுக்கப்பட்டு நிலையெடுப்பு பணிகள் நடைபெறுகிறது. இந்த ரெண்டு நிலையெடுப்பு முடிஞ்ச உடனே அதுக்கு வந்து ரயில்வே பாலம் ஆர்ஓபி ரயில்வே பாலம் கட்டுறதுக்கு இந்த அரசாங்கம் திட்டமதிப்பெல்லாம் செஞ்சு உடனே நாங்கள் அந்த பணிகளை வந்து நாங்கள் வந்து அதை எடுத்துக்குவோம். முதலமைச்சரை பொறுத்தளவு இந்த ஆட்சியை பொறுத்தளவுக்கு மக்களுடைய தேவைக்கு முன்னுரிமை அளித்து அதை செய்து நடத்தணும். புறவழி சாலை போடுவது என்பது மாவட்ட ஆட்சியாளர்களுக்கும் அது சரியாக இருக்கும், பஸ் ஸ்டாண்டுக்கும் சரியாக இருக்குன்றது நீங்கள் சொல்கிறீங்க. இதை நாங்கள் அந்த அரசு உணர்ந்திருக்கிறது. அதுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு அந்த பணிகள் நடக்கும். நான் நெடுஞ்சாலத்தை பத்து ஓட்டத்தை பத்தி எனக்கு கேட்டேன்.